பப்ஜி மதனை தொடர்ந்து நிறைய டிக்டாக் பிரபலங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால் எல்லோருமே அதிர்ச்சிக்கு ஆளாக காரணம் இது தானா எல்லாருமே கூட்டுக்கலவானிங்க தானா அப்படின்னு மக்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஆபாசமாக பேசியதுனால பப்ஜி மதன் அப்படின்றவரை கைது செய்து சிறையில் அடைச்சாங்க இவரை போன்று பல பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பேசி வருவதையும் கண்டித்து வராங்க அந்த வகையில் ஆபாசமாக பேசி வீடியோக்களை வெளியிட்டு கலாச்சாரத்தை சீரழிப்பதாக டிக்டாக் புகழ் ஜிபி முத்து மற்றும் ரவுடி பேபி சூர்யா உள்ளிட்ட நான்கு பேர் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிச்சிருக்கிறாங்க மேலும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எம் எம் கே முஹாய்தீன் என்பவர் அனுப்பியுள்ள புகார்ல சமீப காலமாக வலைதளங்கள்ல ஆபாச வீடியோ பதிவுகள் அதிக அளவில் வளம் வருது தற்போது ஊரடங்கு காரணமாக பள்ளி கல்லூரிகள் திறக்காதால மாணவர்கள் கல்வி கற்கிறதுக்கு தான் அதிக நேரமாக இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கு இதை பயன்படுத்திய ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் அப்பாவி மாணவர்களை வழிகெடுத்து அவர்களை ஆபாச வலைதளங்களுக்கு அடிமையாக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க அவர்களில் டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து திருச்சி சாதனா பேபி சூர்யா அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இந்த வரிசையில் இருக்காங்க இப்ப மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைதளவாசிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் எல்லோருமே சொல்லிட்டு வராங்க இப்படி மாணவர்களினுடைய நிலைமையும் சரி குழந்தைகள் எல்லோருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ஆன்லைன் வகுப்பு மூலமாக படிக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி தேவையில்லாத அதுவும் இவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சமூக வலைதளவாசிகள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்டர்நெட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தேவையில்லாததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஜஷனில் வரும்போது குழந்தைகள் நிச்சயமாக சீர்கிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காரணமாக இருக்கிறதாகவும் புகார்கள் எழுந்திருக்கு இப்போ இதன்படி வந்து பாத்தீங்கன்னா இது முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கும் வந்து கொண்டு போய் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றதையும் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லை கான்ஸ் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்